ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹியூமன் ஸ்டுடியோ. ஃபஸ்ட் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைல்லேயே வந்துடும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹியூமன் ஸ்டுடியோ. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, ஃபிலிமோரா சாஃப்ட்வேர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஜிவிஎஸ் கிரியேட்டிவ் ஹோமில் இருந்து ஒரு சகோதரி நம்மக்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டிருக்காங்க. அதாவது வீடியோவுக்கு ஏற்ற வாய்ஸ் கொடுக்கும்போது வாய்ஸ் எங்கேயோ போகுது, வீடியோ பிளேயர் மேட்ச் ஆகவில்லை, டிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. பின்ன இன்னொரு இதுவும் கேட்டிருக்காங்க, ஃபிலிமோரா எடிட்டிங் சாஃப்ட்வேரை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவது அதையும் கேட்டிருக்காங்க. ரெண்டையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபிலிமோரா சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, பைரட் சிட்டி டாட் நெட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்ன்னு இருக்கு, கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நிறையா ஃபுல் கிராக் வெர்ஷன் தான் இருக்கும், நிறைய சாஃப்ட்வேர் இருக்கும், உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வண்டர்ஃபுல்லாக ஃபிலிம் வரும் இங்கே இருக்கு, கிளிக் பண்ணிக்கலாம். ஃபுல் வெர்ஷன் தான். ஓகே, கீகன் வில் பாப் அப் ஆன் ஸ்க்ரீன், ஜென்ரேட் சீரியல் கீ வியா கீகன். ஓகே, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய போட்டிருப்பாங்க, நீங்கள் படித்து பார்த்துட்டு டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணும்போது நெட்டை ஆஃப் பண்ணி வச்சு தான் எடிட் பண்ணணும். ஓகே, படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஓகே, நான் ஃபிலிமோரா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறேன். வாய்ஸ் மேட்ச் ஆகலைன்னு சொன்னாங்கல்ல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சர்க்கார் படத்தில் சர்க்கார் ஆடியோ லெஞ்சில் விஜய் பேசின டைலாக் தான். அதாவது வாய்ஸ் மேட்சே ஆகலை, கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஓகே பரவாயில்ல, நம்ம அப்படியே எடிட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துடலாம். எக்ஸ்பர்ட் கொடுத்துட்றேன். ஓகே, நம்ம நெட்டில் லாகின் ஆனில் இருக்கிறங்காட்டிக்கு லாகின் கிரியேட் அக்கௌண்ட் இதெல்லாம் கேட்குது, நம்ம நெட்டை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த ஒரு பிரச்சனைக்காக தான் நெட்டை ஆஃப் பண்ணி வச்சு சொல்கிறது, நம்ம லாகின் பண்ணாமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஒரு நார்மல் பிசியில் இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் பிரச்சனை வர்றது சகஜம் தான். ஓகே, இப்போ ஷேவ் ஆப்ஷன் கேட்குது. ஓகே, நம்ம எக்ஸ்போர்ட் கொடுத்துடலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன், அதுவே ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது யார் சொன்ன லைன்ஸ்ன்னு தெரியல, பட் நான் என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது என்னென்னா, உசு பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விஜயோட வாய்ஸ் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணும்போதே வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இந்த வீடியோ சேவ் பண்ணும்போது வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் ஆகிருக்கும், நீங்கள் அதை பற்றி கவலையே படுத்தாதீங்க. இது ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம், உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.